முதல்ல ஒரு கொஞ்சம் டேவே ஆகி போச்சு, டாக்டரை பார்க்க போயிருந்தேன், அதுக்காக மன்னிச்சுங்க. சொல்லுங்க, நான் சொல்லட்டுமா? நீங்க சொல்லுங்க. அதுதான் மெயின். ஏவா வேலு அவர்கள் இல்லத்திலும் மருத்துவமனையிலும் இன்னும் பல்வேறு இடங்களிலும் அவர்கள் ரைடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ரைடு செய்வதற்கு உரிமை உண்டு இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுது செய்திருக்கின்ற இந்த ரைடு பொலிட்டிக்கல் மோட்டிவோடு செய்யப்பட்டிருப்பதாகவே திராவிட முன்னேற்ற கழகம் கருதுகிறது. ஏனென்றால் அவருடைய வேறுவருடைய வீடுகளையோ தோட்டங்களையோ துறவுகளையோ கல்லூரிகளையோ ரெய்டு செய்வது மட்டுமல்லாமல் அவருடைய கெஸ்ட் ஹவுஸ், அந்த கெஸ்ட் ஹவுஸிலே தலைவர் தளபதி அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். அவர் தங்கியிருக்கிற பொழுது ரயில் நடத்தி இருப்பது கண்டிக்கத்தக்கது. அங்கு எந்த விதமான பொருளும் இல்லை. அவர் கைப்பற்றுவதற்கு ஆனால் ஒரு விலை உயர்ந்த பொருள் இருந்தது, பொருள் அல்ல விலை மதிப்பற்ற ஒன்று இருந்தது. அதுதான் எங்கள் தலைவர். அவர் வேண்டாம், அவங்க ரயில்ல கைப்பற்றலாம், வேற ஒன்றும் பண்ண முடியாது, அங்கே செய்யலை. ஒரு பெரிய தலைவர், இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர், நாளை ரெண்டு மாதத்துக்குள்ளாக மேலும் ரெண்டு மாதத்துக்கு பிறகு இந்த நாட்டை ஆள போகிற முதல்வர், அவர் தங்கி இருக்கிறார் என்ற ஒரு நாகரிகம் கூட இல்லாமல் அவருடைய அறை உட்பட மற்ற எல்லாவற்றையும் ரயில் செய்ய பார்த்திருப்பது, இது வேண்டும் என்றே தாங்கள் தோற்று போய்விடுவோம் என்று கட்டத்துக்கு வந்த அதிமுக பணம் வாய்ந்த மத்திய அரசு கையில் இருக்கிற இந்த இன்கம் ரைடை தூண்டிவிட்டு இன்றைக்கு செய்திருக்கிறது. இதனால் திராவிட முன்னேற்ற கழகம் தோழர்கள் தோண்டு விட மாட்டார்கள், மேலும் உற்சாகத்தோடு பணியாற்றுவார்கள். ஐ டோன்ட் நோ தே ஓபன் ஐ வுட் ரொம்ப ஃபினிஷ் ஓபன் தேங்க் யூ சார். But sir, it's not happening in the list. I told you, but it happens in Tamil Nadu. Why do you think it happens like this?